வணக்கம் எட்டி பிவர்ஸ், நான் உங்கள் எவ்வி. பாயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு தனித்தமிழ் சொற்கள், அதில் குறிப்பாக அரசர்கள் பெயர்கள் சிலவற்றை பார்க்கலாம். முதல்ல தனித்தமிழ் சொற்கள்னா என்னன்னு பார்க்கலாம். பிறமொழி சொற்கள் கலப்பு இல்லாமல் இருக்கும் தமிழ் சொற்களே தனித்தமிழ் சொற்கள். இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்கள் வைக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டால் தமிழ் பெயர்கள் ஃபேஷனாக இல்லைன்னு சொல்கிறாங்க. முதல்ல தமிழில் எவ்வளவு சொற்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? சிலர் 800,000 சொல்கிறாங்க, சிலர் 3,200,000 சொல்கிறாங்க. சரி, குறைந்த அறுதியிடலாக 100,000 சொற்கள்னே எடுத்துக்கலாம். நாம் பேசும் தமிழ் சொற்கள், அதாவது நமக்கு தெரிந்த தமிழ் சொற்கள் எவ்வளவு இருக்கும், ஒரு மிக அறுதியிடலாக 1,000 சொற்கள்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கில் தான் நமக்கு தமிழ் சொற்கள் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நமக்கு தெரிந்த தமிழ் சொற்களின் விழுக்காடு எவ்வளவு என்றால், வெறும் ஒரு விழுக்காடு மட்டுமே. ஒரு விழுக்காடு மட்டுமே சொற்களை தெரிந்து கொண்டு தமிழ் பெயர்கள் அழகில்லை என்று கூறக்கூடாது. உண்மையில் சங்ககால தமிழ் பெயர்கள் சிறியதாகவும் அழகாகவும் உள்ள பெயர்களே. அப்படியுள்ள ஒரு 10 அரசர்களின் பெயர்களை இங்கே பார்க்கலாம். தமிழ் அரசர்கள் நம்ம சொன்னாலே நமக்கு நினைவு வருவது நம் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் தான். ஆனால் இந்த பதிவில் குறுநில மன்னர்களின் பெயர்களும் அடங்கும். நாம் முதலில் பார்க்க போகிற அரசனின் பெயர் தித்தன். இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த பெயர் தான். தித்தம் என்றால் வெளிச்சம் என்று பொருள். தித்தம் என்ற சொல்லுடன் அன் என்ற விகுதியை சேர்த்து தித்தன் என்ற ஒளி பொருந்தியவன் என்ற பொருளில் இவ்வரசனின் பெயர் அமைந்துள்ளது. தித்தன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழ மன்னனாமான். இவன் சிறந்த குதிரை வீரன். தித்தன் காலத்தில் உறையூர் காவிரி ஆற்று துறையில் நீராட்டு விழா சீரும் சிறப்புமாய் நடைபெற்றதாம். இவரின் மகனின் பெயர் வெளியன். இக்காலத்தில் எப்படி நம் பெயருடன் தந்தையின் பெயரையும் சேர்த்து அழைக்கிறோமோ, அதே போல வெளியன் பெயரும் தித்தன் வெளியன் என்று அழைக்கப்படுகிறது. வெளியன் புகார் நகரில் இருந்து கொண்டு மரக்களை ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை கவனித்து வந்தான். இந்த தித்தன் என்ற பெயரே கிரேக்க புராணங்களில் தித்தான் என்று அழைக்கப்படுவதை பார்த்தோம். இப்பெயர் ஆங்கிலத்தில் டைட்டன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டைட்டன் என்ற சொல்லிலிருந்தே டைட்டானியம் என்ற தனிம பெயரும் பெயர் பெற்றது என்பதையும் பார்த்தோம். உலக புகழ் பெற்ற டைட்டானிக் என்ற பெயரும் டைட்டன் என்ற பெயரிலிருந்தே வந்துள்ளது. மேலும் சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோளுக்கும் டைட்டன் என்ற பெயரே உள்ளது. இதை வைத்து தித்தன் என்ற தமிழ் பெயர் சற்று திரிந்து கடல் கடந்து பல நாடுகளில் இன்னும் பயன்பாட்டில் உள்ளதை அறியலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தமிழ் பெயரும் ஏற்கனவே பார்த்த பெயர்தான். ஆதன் என்ற இப்பெயருக்கு உயிர், காற்று, விண் போன்ற பொருள்கள் உள்ளன. ஆதன் என்ற பெயர் சங்க காலத்தில் வாழ்ந்த பொதுமக்களின் பெயராகவும் இருந்துள்ளது. கீழடி அகழாய்வன், ஆதன், குவிரநாதன் போன்ற பெயர்கள் கொண்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கின்னிமங்கலத்திலும் ஏகநாதன் கோட்டம் என்ற பெயர் பொறித்த தூண் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏகநாதன் என்ற பெயர் எகிப்தில் வாழ்ந்த ஏகநாட்டன் என்ற அரசனின் பெயரோடு ஒத்துப்போவதையும் பார்த்தோம். சங்க காலத்தில் ஆதன் என்ற பெயரில் அரசர்கள் வாழ்ந்துள்ளனர். ஆதன் எழினி செல்லியின் அரசராவார். செல்லி தற்போது செல்லூர் என்று அறியப்படுகிறது. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான கொல்லிமலையை ஆண்ட ஓரிய வல்வில் ஓர் எனவும் ஆதன் ஓர் எனவும் அழைக்கின்றனர். மேலும் ஆதன் அவினி, ஆதன் அழிசி போன்ற அரசர்களும் சங்க காலத்தில் வாழ்ந்துள்ளனர். ஆதன் பெயர் விகுதியாக செல்வக்கோ வாடியாதன், உதயன் சேர்லாதன் போன்ற பெயர்களில் வருகிறது. மேலும் ஆதனார் என்ற பெயர் கொண்ட புலவர்களும் சங்க காலத்தில் உள்ளனர். ஆதனூர் என்ற ஊரும் உள்ளது. ஏத்தன்ஸ் என்ற கிரேக்க தலைநகரை அத்தீன் என்று கிரேக்கத்தில் அழைத்தனர் என்றும், இப்பெயரிலிருந்தே அத்தீனா என்ற கிரேக்க பெண் கடவுளின் பெயர் வந்தது என்றும், இப்பெயர் ஆதன் என்ற தமிழ் பெயருடன் ஒத்துப்போவதையும் நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். இதை வைத்து ஆதன் என்ற தமிழ் பெயர் எகிப்து, கிரேக்கம் போன்ற நாடுகளிலும் பயன்பாட்டில் இருந்துள்ளதை அறியலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற தமிழ் பெயர் சேயோ. சேயன் என்ற பெயர் முருகனை குறிக்கும். தமிழர் வழிபாடு முன்னோர் வழிபாடு என்பதனால் முருகன், சிவன் போன்றோர் நம் முன்னோர்கள் என்றும், அவர்கள் போர்க்களத்தில் சிறந்து விளங்கியமையால் அவர்கள் நம் அரசர்களாக இருந்து பின் கடவுள்களாக மாற்றப்பட்டனர் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் சேயன் என்ற சொல்லுக்கு பூட்டனின் பாட்டன், அதாவது 5 தலைமுறையின் மூத்த ஆண், துணைவில் இருப்பவன், சிவந்தவன் போன்ற பொருள்களும் உள்ளன. தொல்காப்பியம் சேயோன் மேய மைவரை உலகமும் என குறிஞ்சி தலைவனை குறிக்கிறது. சேயோனுக்கு சிவந்தவன் என்ற பொருள் உள்ளதால் அது முருகன் இல்லையில் சிவனையும் குறிக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சேயோன் என்ற பெயரில் எத்தியோப்பா நாட்டில் பல மன்னர்கள் ஆட்சி புரிந்துள்ளனர். முருகனை குறிக்கும் மற்றொரு தமிழ் பெயர் சேந்தன். செழியன் சேந்தன் என்ற அரசன் கிபி 625 முதல் 640 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னன் ஆமான். இவருக்கு சடையவர்மன் என்ற பட்டமும், சேரர்களை வெற்றி கொண்டதால் வானவன் என்ற பட்டமும் உள்ளதாம். இவர் பெயரிலிருந்து வந்த ஊரே
கொங்கு நாட்டில் உள்ள சேந்தர்மங்கலம் என்ற ஊராகும். இவரை பற்றிய குறிப்புகளை சீன நாட்டு பயணியான இவான் சாங் என்பவரும் எழுதியுள்ளாராம். அடுத்து நாம் பார்க்க போகிற தமிழ் பெயர் செம்பியன். செம்பியன் முதலேழு வள்ளல்களுள் ஒருவராவார். இவர் சோழர் குலத்தின் முன்னோனாக கருதப்படுகிறார். இவரே இந்திர விழாவை ஆரம்பித்தவராவார். புறாவிற்காக தன் சதையை அறுத்து கொடுத்தமையால் இவரும் வடபாரத சிபியும் ஒருவரே என்கிறார்கள் ஆய்வாளர்கள். மேலும் செம்பியன் என்ற பெயரில் பல சோழ அரசர்கள் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் மார்க்கோ பெருஞ்செம்பியன், முதுச்செம்பியன் வேந்தி, செட்செம்பியன், நெடுஞ்செம்பியன், கடுஞ்செம்பியன் என்பவர்கள் ஆவர். அடுத்து நாம் பார்க்க போகிற பெயரும் சோழர்குடி பெயர்தான். சென்னி என்ற பெயருக்கு தலை, உச்சி, சிறப்பு போன்ற பொருள்கள் உள்ளன. பெரும்பூர் சென்னி என்பவர் அழும்பிலின் அரசனாவார். இவர் எழுவர் கூட்டணியோடு போரிட்டு அதில் அகப்பட்ட கணையனை சிறையிலிட்டவர் ஆவார். இந்த எழுவர் கூட்டணியை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். பெரும்பூர் சென்னி இளஞ்சேரல் இரும்புறையோடு போரிட்டு தோற்றவர் ஆவார். சென்னி என்ற பெயர் கொண்ட பல சோழ அரசர்கள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் வயமான் சென்னி, அம்பலத்து இருகோ சென்னி, கோசெட் சென்னி, செருபடி எறிந்த இளஞ்சேர் சென்னி, சென்னி எல்லகன், கொப்பரஞ்சொடிய இளஞ்சேர் சென்னி, இளம்பெரும் சென்னி, இளவந்திகை பள்ளி துஞ்சிய மெய் நலங்கிள்ளி சேர் சென்னி, இளஞ்சேர் சென்னி ஆவர். அடுத்து நாம் பார்க்க போகிற பெயர் நன்னன். நன்னன் என்றால் நற்குணங்கள் உடையவன் என்று பொருள். நன்னன் என்ற பெயரில் பல அரசர்கள் இருந்துள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் பேரிசை நன்னன். இவர் காலத்தில் மதுரையில் மாயூன் மேய ஓண நன்னாள் விழாவையும் பேரிசை நன்னன் விழாவையும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்துடனும் மக்கள் கொண்டாடியுள்ளனர். மேலும் செங்கன்மாத்து வேள் நன்னன், சேய் நன்னன், பாரத்து தலைவன் ஆர நன்னன் போன்ற மன்னர் பெயர்களிலும் நன்னன் என்ற பெயர் வருகிறது. இது மட்டுமில்லாமல் நன்னன் உதியன், பொன்படு கொங்கான நன்னன், பெண்கொலை புரிந்த நன்னன், சேரனை எதிர்த்த பெருவாயல் நன்னன், நன்னன் ஆய், நன்னன் வேண்மான் போன்றவரும் சங்க காலத்தில் இருந்துள்ளனர். இதில் சோழனோடு போரிட்ட நன்னனும் உள்ளார். நான் ஏற்கனவே எழுவர் கூட்டணியை பற்றி கூறுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஏழு பேர் யார் யார்னா, நன்னன், ஏற்றை, அத்தி, கங்கன், கட்டி, பொன்னுரை மற்றும் கணையனாவர். இவர்கள் சோழன் பெரும்புட்சனியிடம் தோற்றதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். மேலும் மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டிய அரசர்களை வீட்டிய நன்னனும் சங்க காலத்தில் வாழ்ந்துள்ளார். அடுத்து நாம் பார்க்க போகிற தமிழ் பெயர் அதியன். அதியன் என்றால் மேற்பட்டவன் என்று பொருள். அதியன அதிகன், அதியமான் என்றும் அழைப்பர். இவர்கள் அதிகன் நாட்டை தகடூர் என்னும் தலைநகர் கொண்டு ஆண்டனர். தகடூர் தற்போது தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. அதியர் சேரர்களின் கிளைக்குடியாக அறியப்படுகின்றனர். அதியர்குடியில் வந்த சில அரசர்கள் அதியமான் நெடுபிடல், அதியமான் நெடுமானஞ்சி, அதியமான் கொகுட்டெழினி, ராசராச அதியமான், விடுகாதழகிய பெருமான் ஆவர். இதில் அதியமான் நெடுமானஞ்சி மலைநாட்டை ஆண்ட மலையமான் திருமுடிக்காரியுடன் போரிட்டு அவரின் தலைநகரான திருக்கோவிலூரை கைப்பற்றுகிறார். காரிக்கு சார்பாக சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பரை அஞ்சியுடன் போர் புரிகிறார். சோழ பாண்டிய மன்னர்களின் ஆதரவு இருந்தும் அஞ்சி இப்போரில் தோற்கிறார். அடுத்து நாம் பார்க்க போகிற தமிழ் பெயர் திரையன். திரையன் என்பதற்கு நெய்தல் நிலத்து தலைவன் என்று பொருள். திரை அதாவது கடலலையில் வந்தவன் என்பதனால் திரையன் என பெயர் பெற்றான் என்ற கருத்தும் உண்டு. திரையனின் தம்பி இளந்திரையன், தொண்டைமான் இளந்திரையனின் தலைநகர் காஞ்சியாகும். பெரும்பாநாட்டு படையில் இவரை போற்றி பாராட்டியுள்ளனர். இளந்திரையனின் அரண்மனை வாயில் பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் எப்போதும் திறந்தே இருக்குமாம். இவரை உழவருக்கெல்லாம் உழவர், வீரருக்கெல்லாம் வீரர், வணிகருக்கெல்லாம் வணிகர் என்றெல்லாம் போற்றுகின்றனர். இவர் சிறந்த பாணனுக்கு பொன்னால் செய்த தாமரை விருது சூட்டி பெருமைப்படுத்துவார். விரலியருக்கு பொன்னால் செய்த மாலையை அணிவிப்பார் என்று கூறப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற தமிழ் பேர் எவ்வி. எவ்வி இந்த பேர் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், இது என்னோட பேர் தான், நான் எனக்கே வச்சுக்கிட்ட பேர். அப்போ எவ்வி என்னோட ஏற்பெயர் இல்லையான்னு கேட்குறீங்களா? நான் முன்னவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் யார் தமிழில் தன் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க, அதனால் நானே எனக்கு பேர் வச்சுக்கிட்டேன். எவ்வி என்பதன் பொருள் என்னன்னு பார்ப்போம். ஆற்றில் ஓடும் நீரை மேட்டினத்துக்கு பாய்ச்ச ஏற்றத்தை பயன்படுத்துவர். அந்த ஏற்றத்தை குறிக்கும் சொல் எவ்வி. ஏற்றம் போல் மக்களை ஈடேற்றுபவன் என்று பொருள். இவரை வேல் எவ்வி, நீடூர் கழவன் என்றெல்லாம் போற்றுகின்றனர். இவர் வேலிற்குடியை சார்ந்தவர் என கபிலர் குறிப்பிடுகிறார். எவ்வி மிழனை நாட்டை ஆண்டவர். நீடூர் இவன் நாட்டின் தலைநகராகும். இவரது ஆட்சியில் முதியவர்கள் உப்பு விற்க வரும் நுழையர்களுக்கு கல் தந்து மகிழ்விப்பர் என ஒரு புலவர் குறிப்பிடுகிறார். இது அந்நாட்டு மக்களின் வல்லமை குணத்தை காட்டுகிறது. எவ்வி போரில் மாண்டபோது பாணர்கள் தம் தலையில் பூச்சூடி கொள்ளவில்லையாம். போர்க்களத்தில் பாணர்கள் தம் வளைந்த கொம்புகளை ஊதாமல் கீழே போட்டு வணக்கம் செலுத்தினார்களாம். தலையாளங்காலத்தில் செறிவென்ற நெடுஞ்செழியன் பாண்டியன் இவனது நாட்டை தனதாக்கி கொண்டு வேலி நாட்டை முத்தூரையும் கைப்பற்றி கொண்டதாக தெரிகிறது.
இன்னைக்கு நம்ம பதிவில் சங்க காலத்தில் வாழ்ந்த சில தமிழ் அரசர்களையும் அவர்களின் தனித்தமிழ் பெயர்களையும் பார்த்தோம். தமிழர்கள் தமிழில் பெயர் வைக்காமல் இருப்பது ஒரு வரலாற்று பிழையாகும். ஏனெனில் 500 ஆண்டுகளுக்கு பின் நம்மை அகழாய்வு செய்பவர்களுக்கு நம் பெயரில் தமிழ் இல்லாவிட்டால் இங்கு இருந்தவர்கள் தமிழர்களா என்ற சந்தேகமே வரும். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எவ்வி. நன்றி, வணக்கம்.